ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் வந்து இங்கே யூஎஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லாம் ரிவ்யூ பண்ணுறோம். அப்புறம் இங்கே ட்ராவல் பண்ண பிளேசஸ்ஸு, அப்புறம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு ப்ளாகாக ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து என்ன எங்கடா போகிறோம், எடுபட்டு வேலை போகும்போது எங்கே போகிறேன் கேட்குறீங்க, வழங்க மாட்டா. இன்றைக்கி நம்ம மாநாடு படம் பார்க்க யூஎஸில் ஃபஸ்ட் டைமு நாங்கள் தியேட்டரில் போய் மாநாடு படம் பார்க்க போகிறோம். இத்தனை நாளாக ஓடிடிலே பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஎஸில் அது தியேட்டரில் போய் பார்க்குறோம். அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஏஎம்சி தியேட்டருக்கு வந்துட்டோம். பார்க்கிங் ஸ்லாட் பார்த்தோம்னா அவ்வளோன்னு கார்ஸ் எல்லாம் இல்லை, ஹோப்ஃபுல்லி அவ்வளோன்னு ரஷ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சுற்றியும் ஒயிட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நேற்று வந்து புயல் வந்துச்சு, அரௌண்ட் 10 inches ஸ்னோ வந்திருக்கு, அதனால தான் சுற்றியும் ஒயிட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. டிக்கெட் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஆன்லைனில், பட்டு நேற்று காஸ்ட் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு, பட்டு விண்டு ஸ்னோ ஸ்டார்ம்ங்கிறதுனால நேற்று வர முடியல, அதனால் இன்றைக்கி வந்தோம். மோஸ்ட்லி அதனால தான் இந்த தியேட்டருக்காரர் டிக்கெட் காஸ்ட் கம்மி பண்ணியிருப்பாங்களான்னு நினைக்கிறேன். நேற்று என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனாலும் வந்திருக்கிறோம். இதுதான் என்ட்ரி. உள்ளே வந்த உடனே ஒரு பிக் ஷாக்கு, தியேட்டர் வந்து தியேட்டரில் யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஈவன் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணுறதும் வந்து அந்த பாப்கார்ன் சேல் பண்ணுறீங்க தான் பிரிண்ட் பண்ணியே தந்தாங்க. இங்கே டிக்கெட் சேல் பண்ணுறாங்களான்னு கூட எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. நாங்கள் வரியாக இருந்தோம் ஏன்னா கோவிட்னால், ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே எம்டியாக இருக்கிறத பார்த்தோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஈவன் டிக்கெட் செக் பண்ணுற இடத்துலையும் வேக்சினேஷன் ஐடி அதெல்லாம் கார்டெல்லாம் எதுவும் கேட்கல, ஜஸ்ட் மாஸ்க் போட்டிருந்தா போதும் எனஃப்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ வந்து ஸ்க்ரீன் 15 போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த பாப்கார்ன் கடையும் மூடியிருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலி மாநாடு போஸ்டர் வந்து ரொம்ப தேடிட்டு இருந்தோம், ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ரொம்ப தேடினோம், ஆனால் இங்கே எங்கேயுமே அந்த போஸ்டர் வைக்கல. நாங்கள் வந்து ஸ்க்ரீன் ஏரியாவில் வந்து மொத்தமாக இருந்தது 6 பேர், நாங்கள் 2 பேரும் இன்னொரு ஃபேமிலி 4 பேர் வந்திருந்தோம். நாங்கள் கொஞ்சம் வரி பண்ணிகிட்டே வந்தோம், ஏன்னால் இங்கே சீட் எதுவுமே ப்ரீ ரிசர்வ் பண்ண முடியாது, நம்ம இங்கே வந்து ஃப்ரீ இருக்கிற பிளேஸில் வந்து தான் நம்ம உட்காரணும், அதனால் எங்காச்சும் ஆக்கியபைட் ஆயிருமோ ஒரு மெயின் மெயின் பிளேசஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா தியேட்டரே எங்களது மாதிரி ஆயிடுச்சு, யாருமே இருக்கல. ஈவன் ஒருத்தருக்காகனாலும் இந்த மூவி ஓட்டுவாங்களாட்ருக்கு. இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து தியேட்டரெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லோரும் ஓடிடி இதிலே பார்க்குறதுனால இப்போ யாருமே தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஈவன் கோவிடும் ஒன் ஆஃப் த ரீசனு. So Frost is the key guy. Looks
ஆக்சுவலி நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஷோ 4:15 4:15 ஆனாலும் மூவி இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டே இருந்தது. ஒரு அரௌண்ட் 30 minutes அட்வர்டைஸ்மெண்ட்டே போட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்களும் இன்னும் 5 minutes மூவி ஸ்டார்ட் ஆகும், இன்னும் 5 minutes மூவி ஸ்டார்ட் ஆகும், இப்போது அப்போன்ட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்குன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் டைம் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, ஆனால் அந்த 30 minutes அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுகிட்டே இருந்தது வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சுதுங்க, இப்போ மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி ஸ்க்ரீன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அது வந்து இந்த டார்க்கில் வந்து அது சரியாக தெரியல எக்ஸ்பேண்ட் ஆகுறது. ஆக்சுவலி மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, விசில் அடிக்க தோணுது, பட் இருந்தது ரெண்டே ரெண்டு ஃபேமிலி, கொஞ்சம் டீசென்சி மெயின்டைன் பண்ணணும், டீசெண்டாக உட்காந்துருந்தோம். வருஷத்தில் ஒரு படம் நாள் இன்னும் தியேட்டரில் வந்து பார்த்தோம். இங்கே என்ன ஆச்சுன்னா 2 hours நாங்கள் கண்டினியூஸாக பார்த்தோம், எந்த பிரேக் இல்லாமல். இன்டர்வல் வந்த உடனே செகண்ட் ஆஃப் வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் இல்லாதனால தான் மோஸ்ட்லி அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக 2 hours வந்து படம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கிறோம். நாங்களும் சீக்கிரமாக பஸ் ஸ்டாப் கிட்ட போயிட்டோம். ஈவன் பஸ்ஸும் வந்துருந்துச்சு, ஆனால் உள்ளே என்டர் பண்ண விடல. ஸோ அந்த வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்னோ ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தோம், நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 7:50 ஒரு 5 minutes பிஃபோர் தான் டோரை ஓப்பன் பண்ணுவாங்க உள்ளே என்டர் ஆகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மூவி எப்படி இருந்துச்சு? தரமான படம், கண்டிப்பாக யாரும் பார்க்கலனா போய் ஒரு வாட்டி பாருங்க, நல்லாயிருக்கும். பழைய கதையை தான், பழைய கதையை தான் திருப்பி திருப்பி காத்திருக்கிறாங்க. டைம் லூப் பண்ணால் ஆனால் நல்லா எடுத்துருக்காங்க, நல்லா இருந்ததா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இன்னொரு வாட்டி கூட போய் பார்ப்பேன். ஓகே. எப்படி யுஎஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருந்தது? அது ஆஸ் யூஸ்வல் தான். பேண்டமிக் சமயத்தில் மூவி போன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாருமே இல்லை, வெறிச்சோடி இருந்தது. தியேட்டரில் நாங்கள் ரெண்டு பேர் தான் உட்காந்துருந்தோம், பின்னாடி ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு படம் நல்ல படம், மூவி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் கோவிட்ல